Viewers, welcome to Santhu Excel Anywhere. In this video, how a student mark list create this. This is especially teachers, students, work new Excel learn data entry Pine button the Gabra, Yepri Chinachin formula, every kind pine butter the Pati, Romba DTLA in the video and Amapakapora. Example Angapathingla, Ingrika Kudia were 20 students nodia marks update Panirko. At the same time, Angulia marks on the less than 35 Irundana, automatica the update red color change. அப்படினா அவங்க 35 cross பண்ணல and அவங்களுடைய total sum marks எவ்வளவு அவங்களுடைய maximum mark எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல and minimum mark எவ்வளவு and especially அவங்க இந்த 20 membersல total marks எந்த பொசிஷன்ல இருக்கு 14 பொசிஷனா இல்ல first rank second rank இது எல்லா டீடைலுமே இந்த ஒரு வீடியோல முழுமையா நம்ம லேர்ன் பண்ண போறோம் and Excel, VBA, Macro, Power BI இதெல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனலை நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இன்ன நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க Subscribe பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு friends கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க okay first ஒரு Excel file create பண்ணிக்கங்க first Excel file create பண்ணதுக்கு அடுத்து அந்த ஃபைலை மறக்காம சேவ் பண்ணிடுங்க and இப்போ நம்ம எப்படி அந்த மார்க் லிஸ்ட் கிரியேட் பண்றது நம்ம பார்க்கலாம் First, we will type the title. Directly click on Insert in the Shapes. In the Rectangle Rounded Corner, we will select this. Select this. We will drag this. The name we will define. And here, double click and change it as Students Mark List. Select Control. Select click on Home tab. The font size we will increase. Font size increase. Keep it. In center and மேல the alignment on the middle alignment and make it bold. In the background change panna, click on shape format. In the shape format select options multiple options irukku. Idhula endha option select pannikalam. Enakku indha option select panikiren. And aduthathu inga irukku enna student ID nama kudukalam. Innor header student name nama type pannikalam. அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய subject name எல்லாம் டைப் பண்ணிக்கங்க எக்ஸாம்பிளா நான் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் டைப் பண்ணதுக்கு அடுத்து இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன subjects இருக்கோ அந்த subjects எல்லாம் டைப் பண்ணிக்கங்க அடுத்து student id ல 1000 எக்ஸாம்பிள் 1001 ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ 20 students இருக்காங்கன்னா 1 by 1 இதே மாதிரி டைப் பண்ண முடியுமா அப்படினு கேட்டிங்களா கண்டிப்பா வேண்டாம் Equal sign கொடுத்துட்டு மேல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ +1 கொடுத்தோம்னா நமக்கு ஒரு நம்பர் ஆட் ஆயிரும் 1001 and 1002 இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஸ்கொயர் இருக்கும் உங்களோட பர்టిక్యులர் செல்ல இத அப்படியே drag பண்ணுங்க நமக்கு இங்க அப்டேட் ஆயிடும் சோ நமக்கு இங்க 1070 வேல்யூ இருக்கு இன்னும் ஒரு 3 நம்பர்ஸ் தேவைப்படுது அப்படியே drag பண்ணிக்கங்க அடுத்து ஸ்டூடண்ட் நேம் டைப் பண்ணனும் ஸ்டூடண்ட் நேம் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடண்ட்ஸ் நேம் எல்லாம் டைப் பண்ணனும் எக்ஸாம்பிளா நான் டைப் பண்ணது பாத்தீங்களா பிரபு Anif, Raj, இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் இருக்கு நான் டைப் பண்ணலாம் பட் நான் ஆல்ரெடி எனக்கு இந்த ஷீட்ல இருக்குதுனால நான் இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் இங்க அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்க இருக்க கூடியது எல்லாமே நீங்க மேனுவலா கண்டிப்பா டைப் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்து இங்க இருக்க கூடிய டோட்டல் மார்க்ஸ் நீங்க அப்டேட் பண்ணனும் உங்களுடைய ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் ஒரு ஸ்டூடண்டோ எவ்வளவு தமிழ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க அந்த நேம் அந்த மார்க்ஸ் எல்லாமே நீங்க மேனுவலா நீங்க டைப் பண்ணனும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் 50 English la 55, Max la 76. இந்த மாதிரி இருக்க கூடியதெல்லாம் நீங்க மேனுவலா 1 by 1 ஆ டைப் பண்ணனும். இந்த மார்க்ஸ் என்ற இடத்தை எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஈக்குவல் சைன் கொடுத்து ரேண்ட் பிட்வீன் ஃபார்முலா நான் கொடுக்க போறேன். ரேண்டமா நானே உங்களுக்கு மார்க்ஸ் from 34 ல இருந்து டாப் 100 வரையும் நம்ம ரேண்டமா அசைன் பண்ணிடணும். மேனுவலா அப்டேட் பண்றதுக்கு பதிலா ரேண்ட் பிட்வீன் ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம அப்டேட் பண்ண போறோம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்தா போதும். இப்போ நமக்கு இந்த மார்க்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுச்சு ஆன் இது எல்லாம் அப்படியே இன்னொரு டைம் செலக்ட் பண்ணிட்டு மிடில்ல அலைன் பண்ணிக்கலாம் ஆன் இங்க இருக்க கூடிய ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த செல்ல செலக்ட் பண்ண தெரியும் இதுல எல்லாமே ஃபார்முலா இருக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணி alt esv அப்படி டைப் பண்ணா இந்த ஃபார்முலா எல்லாமே ரிமூவ் ஆயிடும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு முடிஞ்சது எல்லா மார்க்ஸ்னுடைய எல்லா ஸ்டூடண்ட்ஸ்னுடைய நேம் அப்டேட் பண்ணியாச்சு அவங்களுடைய மார்க்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு இது பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இத அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்க கூடிய பர்பிள் செலக்ட் கொடுத்தலாம் and background அந்த font color white ல கொடுத்தலாம் அதே மாதிரி இந்த ஸ்டூடண்ட் நேம் இத மிடில் அலைன் பண்ணிக்கலாம் இதனுடைய employee student id on the central align பண்ணிட்டு இந்த background color வந்து நம்ம different நம்ம செட் பண்ணலாம் and இங்க names select பண்ணிக்கலாம். It's not mandatory, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட color நீங்க define பண்ணலாம். And இதுக்கு வந்து நம்ம இப்ப first all border அதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் border கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் thick border கொடுக்கலாம். Next step என்னன்னா இங்க இருக்க கூடிய ராஜ்னுடைய total marks எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இது கால்குலேட்டர்ல 1/1 97 plus 47 plus 69 62 87 இதெல்லாம் நம்ம மேனுவலா நம்ம கால்குலேட் பண்ணுவோம் கால்குலேட்டர்ல. பட் எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணி போறது ஒரு டைம் நமக்கு tediousா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க sum ஃபார்முலா நம்ம எக்ஸெல்ல பயன்படுத்திக்கலாம். சோ இந்த sum ஃபார்முலா எப்படி பயன்படுத்துறதுன்னா equal sum நம்ம டைப் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா total marks ஒண்ணொண்ணா நம்ம செலக்ட் பண்ணனும். எப்படின்னா 97, 47, 69, 62, 87 and close the bracket enter. So total in the Raj studio total marks on 362. This is one method. But நான் என்ன recommend பண்றேன்னா sum function கொடுத்து open bracket கொடுத்துட்டு அப்படியே இங்க இருக்க கூடிய இந்த value 97 ல இருந்து அப்படியே நம்ம select பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க மேனுவலா கூட டைப் பண்ணலாம். C ன்றது column, 4 ன்றது row. இந்த particular C4 ல இருந்து G4 value total marks எல்லாம் இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். colon கொடுத்துட்டு and close the bracket enter. And இப்ப இந்த same formula 1/1 இதே மாதிரி அப்டேட் பண்ணுமான்னு கேட்டிங்களா? தேவையில்ல. இப்ப இங்க இருக்க கூடியது அப்படியே காப்பி பண்ணி இங்க ரிமைனிங் இந்த ரோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ண ஃபார்முலாவை கண்ட்ரோல் V கொடுத்தலாம். இல்லையா இங்க இருக்க கூடிய இந்த பர்టిక్యులர் செல்லுல இந்த கார்னர்ல டபுள் கிளிக் பண்ணாலே டைரக்ட்டா இந்த ஃபார்முலா உங்களுக்கு இங்க எல்லாமே அப்டேட் ஆயிடும். இது ஒரு மெத்தட். அடுத்து இப்ப நம்ம டோட்டல் மார்க்ஸ் ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த பர்టిక్యులர் ராஜ் வந்து ஹையஸ்ட் மார்க் எவ்வளவு எடுத்துட்டாங்க அப்படி நம்ம பார்க்கணும்னா மேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். மேனுவலா பார்க்கணும்னா 97 and பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா 90 இந்த மாதிரி ஒண்ணொண்ணா பார்க்கிறது கஷ்டமாகும். ஆனா பட் இந்த ஃபார்முலா மூலமா ஈஸியா பார்க்கலாம். மேக்ஸ் and ஓபன் பிராக்கெட் இந்த இடத்துல அதே என்ன நம்ம சொன்ன மாதிரி C4 ல இருந்து G4 இந்த பர்టిక్యులர் ரேஞ்ச்ல ஹையஸ்ட் மார்க் எவ்வளவு மேக்ஸिमम மார்க் close the bracket and enter. So இப்போ பார்த்தா தெரியுது 97 ராஜ் ஹையஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா 97. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பார்க்கணும்னா இந்த ஃபார்முலாவை கீழ வழி அப்டேட் பண்ணனும். இங்க டபுள் கிளிக் பண்ணா போதும் இந்த ஃபார்முலா எல்லாம் அப்டேட் ஆயிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடண்ட் வந்து 100 மார்க்ஸ் வந்து நமக்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல. and இப்போ அதே மாதிரி லோவெஸ்ட் ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல ராஜ் பாத்தீங்கன்னா லோவெஸ்ட் ஸ்கோர் வந்து 47. இத 1/1 எல்லாரும் பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா மினிமம்ன்ற ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். சேம் அதே மாதிரி இது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு C4 ல இருந்து G4 வரையும் மேக் ஷூர் இந்த காலன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செமி காலன் காலன் வந்து ரொம்ப முக்கியம் and close the bracket and enter. So 47 நமக்கு ஹைலைட்டா இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம டபுள் கிளிக். ஆனா இப்ப டோட்டல் மார்க்ஸ் பார்த்தாச்சு, மேக்ஸिमम மார்க் பார்த்தாச்சு, லோவெஸ்ட் மார்க் பார்த்தாச்சு. அடுத்து ஆவரேஜ் மார்க்க பார்க்கணும். ஆவரேஜா இங்க இருக்க கூடிய அந்த 5 சப்ஜெக்ட் டோட்டல் மார்க்ஸ் 362. 362 டிவைட் பை 5 னு போட்டா இந்த 72 வரும். இத மேனுவலா எப்படி பண்ணுவோம்? 362 divided by 5 subject போட்டோம்னா 72 வந்து average. an average ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்கோர் பண்ணிருக்க கூடிய மார்க் 72. ஆனா இத எப்படி நம்ம ஃபார்முலால பார்க்கிறதுன்றத பத்தி சோ ஈக்குவல் average நம்ம கொடுத்துட்டு இங்க டபுள் கிளிக் இல்லனா ஓபன் பிராக்கெட் கொடுத்தா அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி க்ளோஸ் தி பிராக்கெட் and enter. and இங்க அதே மாதிரி இங்க டபுள் கிளிக் பண்ணா இந்த ஃபார்முலா எல்லாமே அப்டேட் ஆயிடும். இப்ப average-ஆ என்ன யார் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 80 இந்த பர்టిక్యులர் ஜேம்சன் வித் டோட்டல் மார்க்ஸ் 413. ஆனா இதுல இடத்துல எனக்கு யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க கூடியது யாரு, செகண்ட் ரேங்க் யாரு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியா எப்படி பார்க்கலாம்னா ரேங்க் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். சோ ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ரேங்க்னு டைப் பண்ணிக்கங்க and இங்க இருக்க கூடிய இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியம். கிளிக் பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த 362 இந்த 362 வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு இந்த 20 மார்க்ஸ்ல எந்த பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணனும். அது அப்படியே இந்த டோட்டல் மார்க் இந்த லிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு H4 ல இருந்து H23 வரையும் மேக் ஷூர் we are pressing F4 ஃபங்க்ஷன் F4 இல்லனா டைரக்ட் F4 இந்த டாலர் சைன் நமக்கு அசைன் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இட்ஸ் கால்ட் கான்ஸ்டன்ட் ரெஃபரன்ஸ். உங்களுடைய ஃபார்முலா கீழ அப்டேட் ஆகும்போது இந்த சேம் ரேஞ்சே தான் கன்சிடர் ஆகணும். அப்படின்றதுனால இந்த கான்ஸ்டன்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறோம். கமா டிசெண்டிங் ஆர்டர்ல தான் தேவைப்படுது. 0 and close the bracket enter. சோ இப்போ இந்த 362ன்றது பாத்தீங்கன்னா 5th பொசிஷன் இந்த ஓவரால் மார்க்ஸ் லிஸ்ட்ல 5th பொசிஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலா அப்படியே அப்டேட் பண்ணுங்க. So, in the way, first rank is 413 highest mark. Aduthathu indha oru particular name list la the name vandu 20 30 kuda vandrum ethana digits irukku theriyadhu adukku eppadi nama len formula eppadi indha number of digits eppadi count pandradhuna len formula payanpaduthalam equal len and in the text nama select pannite close the bracket enter idu padunga indha particular raj endradhu vandu 3 characters irukku 3 digits irukku adanal இது அப்படியே 3 னு காட்டுது இப்ப அதிகமா இருக்க கூடியது வந்து பார்த்தோம்னா 7 இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜேம்சன் and இங்க வந்து 7 பிரவீன் சோ இப்படி தான் இந்த லேன் ஃபார்முலா பயன்படுத்தலாம் சோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபார்முலால கொடுத்தாச்சு இந்த ஃபார்முலா இருக்குிறதுக்கு எல்லாமே பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம yellow செட் பண்ணிக்கலாம் and இந்த font size can be black இந்த ரெண்டு இப்ப நமக்கு தேவை இல்ல and இங்க இருக்க கூடிய இந்த லைன்ஸ் எல்லாம் தேவை இல்ல அது ரிமூவ் பண்ணிக்கலாம் click on view grid line ரிமூவ் பண்ணிடுங்க and next இந்த இதுக்கும் அதே மாதிரி பார்டர் கண்டிப்பா தேவைப்படும் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு click on home tab first click on all borders அதுக்கு அப்புறம் மறுபடியும் click பண்ணிட்டு click on thick border அதே மாதிரி மேல இருக்குிறதுக்கு நமக்கு border தேவைப்படும் control a கொடுத்துட்டு thick border மறுபடியும் கொடுத்தலாம் and இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு சென்டர்ல மிடில்ல வேணும் சோ சென்டர் அலைன்மென்ட்ல நான் செட் பண்ணிறேன் and இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம் ஒரு சில கண்டிஷனல் ஃபார்மட்டிங் நம்ம ஆட் பண்ணப் போறோம் எப்படினா இந்த இடத்துல பார்த்தோம்னா sum இதுக்கு வந்து நம்ம ஒரு பார் னோட இன்டிகேட் பண்ணோம் இப்போ 413 தான் ஹையஸ்ட் மார்க் இருந்தா அதனுடைய somewhere இதனோட வந்து பார் கிராஃப்ல வந்து இன்டிகேட் பண்ணோம் எப்படி இன்டிகேட் பண்றதுனா click on home tab conditional formatting bar data bar மேல click பண்ணுங்க இங்க இருக்க கூடிய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு எந்த வியூ பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் நான் இங்க இருக்க கூடிய green color நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சோ இந்த எந்த அளவுக்கு இந்த லெந்த் வந்து பார் நமக்கு வந்து அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த ரேங்க்ல வந்து டாப் 3 வந்து நமக்கு ஹைலைட் ஆவணும் அது எப்படி பண்றதுனா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷனல் ஃபார்மட்டிங் நியூ ரூல்ல செகண்ட் ஒன்னு ஃபார்மேட் only cells that contain இத செலக்ட் பண்ணதுக்கு செல் வேல்யூ leave it as it is எந்த டச் பண்ணாதீங்க இதல்ல less than இப்போ நமக்கு எதை ஹைலைட் பண்ணனும் less than 4 4க்கு கீழ யார் ரேங்க் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ஹைலைட் பண்ணனும் என்ன ஹைலைட் பண்ணனும்னா should highlight the background in green color click on okay அதே மாதிரி இன்னொரு டைம் click பண்ணு okay சோ இந்த இடத்துல நமக்கு தெரியும் பாரு இந்த மார்க் வந்து first rank 413 அதே மாதிரி இது வந்து second 401 and இது வந்து நமக்கு third rank now இப்போ என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி இங்க இருக்க கூடிய மார்க்ஸ் வந்து ஒருவேளை அப்டேட் பண்ணும்போது யார் யார் வந்து less than 35 ஆ இருக்காங்க இப்ப ஃபெயில் ஆ இருக்கிற மார்க் யார் யார் இருக்குன்னு இப்படி பாக்கும்போது தெரியாது பட் ஆனா கண்டிஷனல் ஃபார்மட்டிங் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிட்டு click on conditional formatting new rule அதே மாதிரி format only cells that contain make sure இது வந்து select ஆயிருக்கணும் அதுக்கு அடுத்து இத click பண்ணிட்டு less than 35 கீழ யார் யார் மார்க்ஸ் இருக்கா அது எல்லாமே நமக்கு ரெட்ல ஹைலைட் பண்ணி காட்டணும் இந்த dark red கொடுக்கலாம் இல்ல click on more colors இங்க இருக்க கூடிய இன்னொரு ரெட் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம் click on okay again okay the moment I click on okay I will be able to see the values which less than 34 will be highlighted in red color so இது எல்லாமே நமக்கு redல highlight ஆயிடும் இப்போ நான் ஒருவேளை மேனுவலா இந்த இடத்துல நான் 25 னு கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கலர்ங்க சேஞ்ச் ஆயிடும் at the same time this will impact even other cells also இந்த ஃபார்மட் அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கூட இந்த ஃபார்மட் இந்த டெம்ப்ளேட் நீங்க அப்படியே மெயின்टेन பண்ணலாம் இத மட்டும் நீங்க டச் பண்ணவே கூடாது இந்த ஃபார்முலா இருக்குறதை பட் இத நீங்க தேவைப்பட்டதுனா நீங்க எப்பனாலியும் delete பண்ணிட்டு new record வந்து நீங்க அப்டேட் பண்ணா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு refresh ஆயிடும் ஒரு ஒரு முறையும் நீங்க மேனுவலா உட்கார்ந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை the difference between using the note and excel is completely different இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜியே நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இந்த வகையில நீங்களும் இந்த ஃபார்மட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தலாம் by this we are end of the session today ஒருவேளை இந்த ஃபைல் உங்களுக்கு தேவைப்படுதுனா மறக்காம கீழ இருக்க கூடிய கான்டாக்ட்க்கு ஈமெயில் ஐடிக்கு ரீச் அவுட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ஃபைல் ஷேர் பண்றோம் and இன்ன நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணா பாத்துறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு फ्रेंड्स கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க thank you for watching